எடுத்தேம்பாலூர் ஓட்டம், அந்த ஓட்டத்தை இன்ன வரைக்கும் போலீஸ் ட்ரைனிங்ல கூட எவனும் எடுக்கலையே. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாட்டெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கேள்வி யாராவது கேட்டா அங்கிருந்து பெஸ்டா எஸ்கேப் ஆகுறது எப்படி அப்படின்னா ஓடி தான் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு ஒன்று தூங்குறாங்க, இல்லைன்னா ஓட்ட பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறாங்க. நம்ம ஜோதிமணி அக்கா நமக்கு புது அரசியல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்டை, ஒரு பார்க்குங்க வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பார்க்கு, அதுவும் வந்து அதிமுக காலத்தில் கட்டின ஒரு பார்க். அந்த பார்க் வந்து இவ்வளோ 50 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு சும்மாவே கிடக்குது, இது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய கவுன்சிலர் அதிமுகவை சார்ந்தவர் போல அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விகளை கூட சந்திக்க முடியாமல் நான் 100 நாள் பாராளுமன்றத்தில் இருக்கேன், பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் முக்கியமான கேள்விகள் நீங்கள் எழுப்புனீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். பெருசாக உங்கள் தொகுதி மக்களுக்கும் யூஸ் இல்லை, காங்கிரஸுக்கும் யூஸ் இல்லை, நாட்டுக்கும் யூஸ் இல்லை, வெறும் உள்ளடி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்குது.